நம்ம செல்போன் கேமராவில நம்ம தினமும் பதிவு பண்ற காட்சிகளை விடவும் சிசிடிவி கேமராவில அப்பப்போ சீக்கிர சில சம்பவங்கள் நம்ப முடியாததாகவும் சில சமயம் சிரிப்ப வரவழைக்க கூடியதாகவுமே இருக்கும். அப்படி சிசிடிவி கேமராவில பதிவான சில சிறப்பான சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரியும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். இங்க எதிர்பாராத விதமா சலூன் கடைக்குள்ளார என்ன நுழைஞ்சிருக்குன்னு பாருங்க. அவசரத்துல கைய விட்டா அண்டா குள்ளரை கூட சரியா நுழையாதுன்னு ஒரு பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கிரெடிட் கார்டை கீழே போட்ட லேடி ஒருத்தங்க அதை மறுபடியும் கையில் எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. கவனமா பார்த்து வரலன்னா இப்படி காலை வாரி விட்டு கீழே தான் விழணும். இங்க ஷட்டர் கதவை மூட வந்தவன் ஒரு இன்ச்சு காலை உள்ள தள்ளி வச்சிருந்தாலும் மொத்த விரலும் துண்டாகி இருக்கும். ஆனா எப்படியோ அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிருக்கான். சூறாவளி காத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம இந்த மரம் எப்படி முறிஞ்சு விழுந்திருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு கார் நடு ரோட்ல ரன்னிங்ல இருக்கிறப்பவே டயர் கலண்டு தனியா ஓடி இருக்கு. இங்க ஒருத்தன் திறந்து வச்ச கதவை காலால வந்துச்சு ஸ்டைலா மூட ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அவன் நேரம் அது தனியா கலண்டு விழுந்திருக்கு. அது எதிரில இருந்த சிசிடிவி கேமராவிலையும் ரெக்கார்ட் ஆகி அவன் அது மத்தவங்க முன்னாடி பல்பு வாங்க வச்சிருக்கு. சில வினாடிகள் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்க வேண்டிய இந்த உணவுப் பொருட்களை இங்க இந்த வெயிட்டர் எப்படி மின்னல் வேகத்துல செயல்பட்டு அதை கீழே விழாம தாங்கி பிடிச்சிருக்காருன்னு பாருங்க. இங்க ஒரு சிலந்தி எப்படி வலை பின்னுதுன்னு பாருங்க. இது பஞ்சரான டயர் கிடையாது, பாம்பு வச்ச டயர். பக்கத்துல மட்டும் யாராவது நின்று இருந்தா 10 செகண்ட்ல சட்னி தான். இங்க டிரைனேஜ் கிளீன் பண்ண ட்ரை பண்ணப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. தண்ணிக்குள்ளார இருந்த மீன் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. இங்க ஒருத்தன் தன்னோட சொந்த கடைக்கு கையால தொட்டு சூனிய வச்சிருக்கான். இப்படி ரெண்டு காருக்கு நடுவில் கொண்டு போய் வண்டியை நிறுத்தினவன் எப்படி கதவை திறந்துட்டு வெளியே வருவான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவன் எந்த வழியா வந்திருக்கான்னு நீங்களே பாருங்க. இங்க ஒரு கோமாளி கொடையை எப்படி ஓபன் பண்ணிருக்கான்னு பாருங்க. இங்க இந்த லேடி ஒத்த கையால் இரும்பு கட்ட தள்ளிவிட்டதும் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க.
இங்க ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்கினது வண்டி மட்டும் இல்ல. ரொம்ப சாதாரணமா தெரியற இந்த கார் பார்க்கிங் அடுத்த சில வினாடியில சாக்கடை தண்ணியால வாட்டர் வாஷ் பண்ணப்பட்டிருக்கு. உளுத்து போன மரத்துக்கடியில காரை நிறுத்தினா இப்படித்தான் சில சமயம் அது அப்பளமா நொறுக்கி விட்டு போயிடும். இங்க வேகமா அடிச்ச காத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. புலிக்கு பயந்தவங்களை பார்த்திருப்போம், ஆனா இப்படி பூனைக்கு பயந்தவனை வேற எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. பொதுவா விமானங்கள் வானத்துல பறந்துதான் பார்த்திருப்போம், ஆனா இப்படி அடிக்கிற சூறாவளி காத்துல டான்ஸ் ஆடி பார்த்திருக்க மாட்டோம். இங்க ஒருத்தன் பல்டி அடிக்க முயற்சி செஞ்சப்போ உள்ள போட்டிருந்த பட்டாப்பட்டி டிராயரும் சேர்த்தேதான் சிசிடிவி கேமராவில பதிவாகி இருந்திருக்கு. சிலருக்கு கீழேயே விழுந்தாலும் மீசையில மண்ணே ஒட்டலங்கிற ரேஞ்சுக்கு தான் அதை சமாளிக்க நினைப்பாங்க. அப்படியான சம்பவங்கள் தான் இந்த ரெண்டு காட்சிகளும். இங்க சில புழுக்கள் ஒன்னா சின்க்ரனைஸ் ஆகி நகரக்கூடிய விதம் உண்மையிலேயே பிரமிப்பு உண்டாக்குதுன்னு தான் சொல்லணும். டாப் ஆங்கிள் இருந்து ட்ரோன் கேமரா மூலமா ஷூட் பண்ண இந்த காட்சியை உண்மையிலேயே அற்புதமான ஒண்ணுன்னு தான் சொல்லியாகணும். இங்க வெட்டி வச்ச மரக்கட்டைகளை என்ன மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி நகர்த்தி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. இங்க ராட்சத பள்ளி ஒண்ணுக்கு பாம்பு மாதிரிய சட்ட உரியது பாருங்க. கட்டி வச்ச காங்கிரீட் பில்டிங் ஒண்ண டிசைன் பிடிக்கலன்னு சில வினாடிகளையே சுக்குநூறா செதற விட்டுருக்காங்க. இங்க நார்வே நாட்டுல டிரைனேஜ்ல இருந்து வெளியாகிற எக்ஸ்ட்ரீமான பிரஷர் லெவல் அந்த காங்கிரீட் மூடிகளையே தாளம் போட வச்ச காட்சி தான் இது. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சாகசத்தை செய்ய ஒரு அசாத்திய திறமையும் தைரியமும் கண்டிப்பா வேணும். இங்க பிரேசில் நாட்டு பீச்சோரமா எவ்வளவு முதலைகள் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குன்னு பாருங்க. இங்க ஜேசிபி ஒண்ணுக்கு நடந்த கொடுமையை பாருங்க. சுவிட்சர்லாந்துல பனிச்சரிவுகள் கூட அழகாத்தான் இருக்குங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த காட்சி. ஃப்ரண்ட்ல பார்த்தா பள்ளி மாதிரி இருக்கிற அந்த பையனோட ஆம்ச சைட்ல இருந்து காண்பிக்கிறப்போ அது எப்படி அர்னால்ட் ஆம்சா மாறி இருக்குன்னு பாருங்க. இங்க எவ்வளவு பெரிய மரத்தை வெட்டி இருக்காங்கன்னு பாருங்க.
வாயில சிகரெட்டை வச்சு வளையம் வளையமா புகைய விடுற மனுஷங்களை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க லாரி ஒன்னே வளையம் வளையமா புகை விட ஆரம்பிச்சிருக்கு. இங்க நிலத்துக்கடியில் இருக்கிற பாறைகள் எடுக்க வச்ச வெடி எப்படி ஒரு அமேசிங்கான வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாருங்க. எலவேட்டர் மிஷின்ல மனுஷங்க மட்டும் தான் ஏறணுமா என்ன? எங்களாலையும் முடியும்னு சொல்லி இங்க தவளை ஒண்ணு தாவி குதிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க கிரீன்லாண்ட் பகுதியில் இருக்கிற பனிக்கட்டி ஒண்ணு எப்படி உடஞ்சு உருகுதுன்னு பாருங்க. சுறாமீன் கிட்ட இருந்து இந்த ஸ்கூபா டைவரோட தலை ஜஸ்ட் மிஸ்ல தண்ணிக்குள்ளார தப்பிச்சிருக்கு. டாப் ஆங்கிள் இருந்து எரிமலைவனோட நடுப்பகுதி வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அற்புதமான காட்சி தான் இது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.